ஒரு ஊர்ல நாகராஜு சித்ரா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைங்க அப்படின்னா எவ்வளவு பிடிக்குமோ மரம் செடி கொடினாலும் அவ்வளவே பிடிக்கும். எப்பவுமே ஏதாவது ஒரு செடியை நட்டு அதை கண்ணிமை போல பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க. பாலகீர்த்தியும் அவ்வளவுதான், அப்பா அம்மா மாதிரியே செடிகளை நல்லபடியா பார்த்துப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான காத்து மழை அடிச்சது. அதை பார்த்து பயந்து போய் நைட் நேரத்துல சித்ரா நாகராஜு ரெண்டு பேருமே செடிங்களுக்கு எதுவுமே ஆகாம பாத்துக்க வந்தாங்க. அப்போ அங்கேயே இருந்த மரம் அவங்க மேல விழுந்து அவங்க உயிரை விட்டுட்டாங்க. அதை பார்த்த பாலகீர்த்திக்கு மரங்க மேலேயே ரொம்பவும் கோவம் வர ஆரம்பிச்சது. பாலகீர்த்தி அப்பா அம்மா விருப்பப்பட்ட மாதிரியே அந்த செடிங்களை நல்லபடியா பார்த்துப்பாங்களா இல்லை விட்டுடுவாங்களா, கோவத்துல இருக்கிற அவங்களுக்கு கோவம் போச்சா இல்லையா அப்படிங்கறத நாம கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாகராஜு சித்ரா அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க. ஒரு நாள் நாகராஜு ஏதோ ஒரு புதுவிதமான செடியை நட்டு வச்சா. அப்பதான் அவனுடைய மனைவியான சித்ரா ஒரு செடியை அங்க எடுத்துட்டு வந்தா. என்னங்க இங்க பாத்தீங்களா, நம்ம ஊர்ல ராமையா இருக்காருல்ல, அவர் வீட்டுல ஒரு புது செடி இருந்ததை நான் பார்த்தேன், அதனாலதான் நானும் அதை எடுத்துட்டு வந்தேன், நாம இங்க இத நட்டு வைக்கலாங்க அப்படின்னு சொன்னான். அட நீ பண்ணது நல்ல விஷயம் சித்ரா, இப்பதான் எனக்கு பக்கத்து ஊர்ல ஒரு செடி கிடைச்சது, அதனாலதான் நான் அதையும் எடுத்துட்டு வந்து நட்டு வச்சிட்டு இருக்கேன். பார்த்தா நீயும் ஒரு செடியை எடுத்துட்டு வந்து வச்சிருக்க, சரி சரி வா அந்த செடிக்கு பக்கத்துலயே இந்த செடியையும் நாம நட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். அப்படி நாகராஜும் அவன் நட்டு வச்சிருந்த செடி பக்கத்துல சித்ரா கொண்டு வந்த செடியையும் நட்டு வச்சான். அதுக்குள்ள கீர்த்தி பாலு அங்க வந்துட்டாங்க. என்னப்பா பாலு, ஸ்கூல்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க, வீட்டுக்கு போகலையா? அம்மா நாங்க எப்படி வீட்டுக்கு போனாலும் நீங்க இங்கதான் இருப்பீங்க, அதனாலதான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அன்னைக்கு நானும் தம்பியும் சேர்ந்து ஒரு செடியை நட்டு வச்சால அது இப்போ எப்படி இருக்குமா அப்படின்னு கீர்த்தி அந்த செடி பக்கத்துல போனா. அந்த செடிய பார்த்து ரொம்ப சந்தோஷமா அந்த செடிகளுக்கு எல்லாத்துக்குமே அவ தண்ணி ஊத்த ஆரம்பிச்சா. அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க செடிங்களை மட்டும்தான் பாப்பீங்களா இல்ல எங்களை பத்தி ஏதாவது யோசிப்பீங்களா? அட எங்களுக்கு நீங்க எப்படியோ இந்த செடிங்களும் அப்படிதான்ப்பா, எங்களுக்கு நீங்க மட்டும்தான் பசங்க, ஆனா இந்த செடிங்களுக்கு உலகமே பசங்க தான். உலகத்துல எல்லாருமே அதை பறிச்சு கஷ்டப்படுத்தினாலும் அதால முடிஞ்ச உதவியை நமக்கு செய்யுது இல்லையா. ஜனங்க எல்லாருமே அவங்களுடைய சுயநலத்துக்காக பூக்களை பறிச்சு வீணாக்குறாங்க, என்னமோ எங்களுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, எங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க நிறைவேற்றுவீங்களா? அப்பா நீங்க சொல்லி நாங்க செய்யாம கூட இருப்போமா, சொல்லுங்க அப்ப என்ன செய்யணும்? நாங்க இருக்கிறோமோ இல்லையோ நீங்க எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் சரி, செடிங்களை மட்டும் நட்டுக்கிட்டே இருங்க, அதுங்களை எப்பவுமே பாதுகாத்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னான். அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நாங்க கண்டிப்பா செய்யறோம் அப்படின்னு அப்பாவை கட்டிப்பிடிச்சுக்கிட்டா. அதுக்குள்ள பாலு அங்கிருந்த மரங்கள்ல இருக்கிற பழங்களை பறிச்சுட்டு வந்தான். அப்பா நம்ம வளர்த்த செடிங்க இப்ப என்னோட பசியை தீர்க்க போகுது அப்படின்னு பாலு எடுத்துட்டு வந்த பழங்களை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாருமா சேர்ந்து வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. பாலு கீர்த்தி தினமும் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு தோட்டத்துல போய் செடிங்களுக்கு தண்ணியை விட்டு உதவியும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பயங்கரமான காத்து மழை அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ சித்ரா தன்னுடைய புருஷன் கிட்ட இப்படி சொன்னான். ஏங்க நேற்று நாம நிறைய செடிங்களை வச்சோம் இல்லையா, இப்ப பார்த்தா காத்து மழை இப்படி அடிக்குது, நம்ம செடிங்களுக்கு என்ன ஆச்சோ என்னமோ, நாம பேசாம ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். ஆமா சித்ரா வா போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புனாங்க. காத்து ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ரெண்டு பேரும் அந்த காத்துல அடிச்சுக்கிட்டு போற செடிங்களை எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டாங்க. அதுக்குள்ள அங்கிருந்த ஒரு பெரிய மரம் காத்துல சாஞ்சி 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 கடைசியில வேரோடு பிடுங்கிக்கிட்டு அவங்க மேல விழுந்துருச்சு. அந்த இடத்துலயே அவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கீர்த்தி பாலு எழுந்திருச்சு பார்த்தப்போ அப்பா அம்மா வீட்டுல இல்லங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் தோட்டத்துக்கு போய் பார்த்தப்போ ரெண்டு பேருமே இறந்து போய் விழுந்திருந்தாங்க. அக்கா இந்த மரம் எல்லாம் நமக்கு எந்த கெடுதலும் செய்யாது அப்படின்னு அப்பா அம்மா சொல்லுவாங்கல்ல, இப்ப அந்த மரமே நம்ம அப்பா அம்மாவை கொண்டடிச்சுல, இனிமே இந்த மரம் எனக்கு வேணாம், இதுங்களை நான் பாத்துக்க மாட்டேன், மரம் அப்படின்னாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். தப்படா தம்பி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, அப்பா அம்மா இவ்வளவு பாசமா வளர்த்துருக்குற இந்த மரம் செடிய நாம தாண்டா நல்லபடியா பாத்துக்கணும், ஏன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு அடுத்து நாம இதை பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால அவங்க விருப்பத்துக்காக நாம அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி. சரிக்கா நீ சொன்ன மாதிரியே நம்ம இன்னையில இருந்தே செடிங்களை வளர்க்கலாம்
அதே நேரத்துல ஒரு பெரிய மரத்துக்குள்ள இருந்து வனதேவதை வெளியில வந்தாங்க. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்கனாலும் கூட இந்த மரம் செடி கொடி எல்லாத்தையுமே வளர்த்து ஒரு பாலைவனமா இருந்த இந்த இடத்த நீங்க ஒரு பெரிய காடா மாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா இங்க இருக்கிற செடிங்களை காப்பாத்துறதுக்காகவே அவங்களுடைய உயிரையும் விட்டிருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாங்க செடிங்க மேல. இப்ப நீங்களும் அதே மாதிரி நடக்கலான்னு முடிவு பண்ணிருக்கீங்க. அதனால நான் உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்க போறேன், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே தோட்டத்துல பெரிய பலாப்பழ மரம் வந்துச்சு. அந்த மரத்தை பார்த்து கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. பசங்களா, உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமும் வரக்கூடாது. அதனாலதான் இந்த மரத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மரத்துல இருக்கிற பழங்களை எடுத்துட்டு போய் அதை வித்து கிடைக்கிற வருமானத்துல சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வனதேவதை மறைஞ்சு போயிட்டாங்க. அன்னையில இருந்து வனதேவதை கொடுத்த அந்த பலாமரத்துல இருந்து கிடைக்கிற பலாப்பழங்களை எடுத்து வித்துக்கிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்துல செடிகளையும் நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க. விநாயகர் சதுர்த்தி நாளன்னைக்கு ஊச்சனுங்க எல்லாருமே ரொம்ப அருமையா அதை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு மண்டபத்துல பாலகீர்த்தி அப்படிங்கிற ரெண்டு பசங்களை விநாயகருக்கு வச்சிருந்த பிரசாதத்தை தின்னுட்டாங்க அப்படின்னு ஊச்சனுங்க அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பசங்க மட்டும் அந்த பிரசாதத்தை தின்னது பிள்ளையாரு அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. உண்மையிலே பிரசாதத்தை விநாயகர் தான் சாப்பிட்டாரா, இல்ல பசங்களே சாப்பிட்டு ஊச்சனங்களுக்கு பயந்து போய் சொல்றாங்களா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போயிருந்தாலும் கூட பாலகீர்த்தி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா அன்னைக்கு சாப்பிடவாவது பணம் கிடைக்கும், இல்லனா அவங்க பட்னியா தான் தூங்க வேண்டியிருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் எந்த வேலையும் செய்யாம அப்படியே தண்ணி குடிச்சு தூங்கணும்னு நினைச்சாங்க. அக்கா என்னக்கா இது, நமக்கு யாருமே சரியா வேலையே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி கொடுத்தாலும் நம்ம சின்ன பசங்கன்னு நமக்கு கம்மியாதான் பணத்தை கொடுக்குறாங்க. நாம மத்தவங்களை விட கம்மியா வேலை செய்யறோமா என்னக்கா, கம்மியா பணம் வாங்குறதுக்கு கேட்கலாம் அப்படின்னு கேட்டாலும் நீ என்னமோ வேண்டாம் வேண்டான்னு சொல்ற. அதுக்கு கீர்த்தி, வேணாண்ட தம்பி, நாம கம்மி பணம் கேட்கறதுனாலதான் ரெண்டு நாளுக்கு ஒரு தடவையோ மூணு நாளுக்கு ஒரு தடவையோ வேலைக்கே நம்மள கூப்பிடுறாங்க. இல்லைன்னா நம்மள வேலைக்கு கூப்பிடுறவங்களே இருக்க மாட்டாங்க. அதனாலதான் எதுவும் பேசாம அவங்க கொடுக்கறதையே வாங்கிக்கிட்டா சரி அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அக்கா, விநாயகர் சதுர்த்தி வந்தா நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இல்ல. ஏன்னா இந்த 9 நாளும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பா அன்னதானம் கொடுப்பாங்க. அப்ப நம்ம பட்னியா படுக்க வேண்டியதே இல்லை. எங்கேயாச்சும் ஒரு இடத்துலயாச்சும் சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையும் இல்ல அப்படின்னு சொன்னான். ஹா, அன்னதானம் சொல்லும் போதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னைக்கு நம்ம தெருவில் இருக்கிற அந்த விநாயகர் பக்கத்துல போலாமா, அங்க இன்னைக்கு நிறைய பிரசாதம் எல்லாம் கொடுக்குறாங்களாமா அப்படின்னு பாலகீர்த்தி ரெண்டு பேருமே விநாயகரோட கோயிலுக்கு போனாங்க. அங்க பிரசாதத்தை ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க. டேய் தம்பி, இப்ப நம்ம வீட்டுக்கு போனாலும் செய்யறதுக்கு பெருசா எந்த வேலையும் இல்லல்ல. அங்க விநாயகரை பாரு, பாக்க எவ்வளவு அழகா இருக்காரு அப்படின்னு பேசாம சாயந்தரம் வரைக்கும் அவரை பாத்துக்கிட்டு அப்படியே உக்காந்துடலாமா அப்படின்னு சொன்ன கீர்த்தி. அக்கா, அதுதாக்கா நானும் சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கும் பிள்ளையாரு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் ஜனங்க எல்லாரும் போனாலும் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் அங்கேயே இருந்தாங்க. சாயந்தர நேரத்துல பூசாரி கோவிலுக்கு வந்து விநாயகருக்கு பூஜை செஞ்சாரு. அதுக்கப்புறமா அங்கே இருந்த பாலகீர்த்தி ரெண்டு பேரையும் கூப்பிட்டு, பசங்களா, நான் இன்னொரு கோயிலுக்கு போனோம், அங்கேயும் பூஜை செய்யணும், பெரியவங்க யாருமே இல்லை, நீங்களே இங்க கொஞ்சம் காவலுக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவரு போயிட்டாரு. பூசாரி போனதுக்கப்புறம் பாலகீர்த்தி ரெண்டு பேருமே அங்க போய் விநாயகர் பக்கத்துல உட்காந்து காவலுக்கு இருந்தாங்க. ஐயோ புள்ளியாரப்பா, நீ எவ்வளவு பசியோட இருக்கியோ என்னமோ, சாப்பாடு இவ்வளவு தூரமா வச்சா நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு அந்த பிரசாதத்தை விநாயகர் பக்கத்துல வச்சான். உடனே காத்துல பறந்த அந்த சாப்பாடு விநாயகர் வாய்க்குள்ள போயிடுச்சு. தம்பி பாத்தியா, அந்த பிள்ளையாரப்பா எல்லா பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டாரு, இது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வம்சி அப்படிங்கிற ஆள் அங்க வந்தான். அவன் சாமிய பார்த்து, பசங்களா நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆமா, கடவுளுக்கு வச்ச பிரசாதம் என்ன ஆச்சு, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லண்ணா, நாங்க சாப்பிடல, உண்மையிலேயே சாமி தான் சாப்பிடுச்சு அப்படின்னு சொன்னான். என்ன, நீங்க சாப்பிட்டது மட்டும் இல்லாம கடவுள் சாப்பிட்டான்னு போய் சொல்றீங்களா அப்படின்னு அந்த பக்கமா போய்கிட்டு இருந்த சங்கரை கூப்பிட்டான். அடி அடி பாரு, சாப்பிட்டது மட்டும் இல்லாம கடவுள் சாப்பிட்டான்னு போய் வர சொல்றான் அப்படின்னு சொன்ன உடனே சங்கர் பசங்க ரெண்டு பேரையும் அடிக்க ஆரம்பிச்சான். இல்ல இல்ல, நாங்க பொய் சொல்லல, உண்மையிலே நீங்க வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டது பிள்ளையார்தான், வேணும்னா நீங்க மறுபடியும் வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னான்.
கீர்த்தி சொன்ன மாதிரியே வம்சி கொஞ்சம் பழங்களை எடுத்துட்டு வந்து கடவுளுக்கு முன்னாடி வச்சான். ஆனா அதை பிள்ளையார் சாப்பிடவே இல்லை. இப்ப சொல்லுங்கடா, அந்த சாப்பாடை சாப்பிட்டது பிள்ளையாரா? அது ஒன்றும் சாமி கிடையாது, அது மண்ணால செஞ்ச ஒரே ஒரு சிலை மட்டும்தான். மண் சிலை எப்படிடா சாப்பாடு சாப்பிடும் அப்படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தப்போ பாலு இப்படி சொன்னான். அப்படின்னா நீங்க மற்றவங்களும் பண்றாங்களே, அவங்கள விட நாமளும் நல்லா பண்ணணும் அப்படின்னு தான் சாமி கும்பிடுறீங்களா? அதை தவிர்த்து உங்களுக்கு அந்த கடவுள் மேல எந்த ஒரு பக்தியும் இல்லையா? அதனாலதான் 9 நவராத்திரியும் நாம பக்தியோட கும்பிட வேண்டிய சாமியை பார்த்து நீ வெறும் சிலை அப்படின்னு சொல்ற அப்படின்னு பாலு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே சிலைக்குள்ளிருந்து விநாயகர் வெளியே வந்தாரு. வம்சி, சங்கர் ரெண்டு பேருக்கும் அறிவே இல்லையா? சின்ன பசங்களை யாராவது இப்படிதான் போட்டு அடிப்பாங்களா? அப்படின்னா உங்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க உண்மையான பாசத்தோட எனக்கு பிரசாதத்தை கொடுத்தப்போ அதை நான் தான் மனசார சாப்பிட்டேன். என்ன நம்பினவங்களுக்கு நான் எங்கிருந்து வேணும்னாலும் எப்படி வேணும்னாலும் வந்து உதவி செய்வேன். அதை விட்டுட்டு சும்மா எல்லாரும் பண்றாங்க அப்படின்னு யாரு என்னோட சிலையை வச்சு சாமி கும்பிட்றாங்களோ அங்க நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன். மனசுக்குள்ள எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாம முழு பக்தியோட முழு பாசத்தோட என்னை கூப்பிட்டா யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் நான் மனசார வந்துடுவேன். ஆனா சுயநலத்தோட லட்ச லட்சமா செலவு பண்ணி நீங்க என்னதான் பண்ணாலும் உங்களுக்காக நான் எப்பவுமே வரப்போறதில்ல அப்படின்னு சொன்னாரு விநாயகர். விநாயகர் சொன்னதை கேட்டு மனசு மாறின வம்சி சங்கர் ரெண்டு பேருமே விநாயகர் காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. அன்னையிலிருந்து பாலுகீர்த்தியோட உண்மையான நல்ல குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் ஜனங்க எல்லாருமே அவங்க ரெண்டு பேரை ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி பாலுகீர்த்தி எப்பவும் போலவே எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் போது அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு விநாயகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க.